ஆந்திராவில் அரசு சார்பில் விளையாட்டுப் போட்டி நடத்தியதில் ஊழல் நடந்ததாக எழுந்துள்ள புகாரில் நடிகை ரோஜா மீது வழக்கு பதிவு செய்ய டிஜிபி உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் ஆட்சி நடைபெற்று வருகிறது. முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை கண்டுபிடித்து அதன் மீது சந்திரபாபு நாயுடு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன்படி முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக நடிகை ரோஜா இருந்த போதும் ஏராளமான முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அவரது பதவி காலத்தில் முதல்வர் கோப்பை என்ற பெயரில் ஆடுதாம் ஆந்திரா என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கிராம அளவில் தொடங்கி மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. இதில் பல கோடி மோசடி செய்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அத்யாபாத்யா அசோசியேஷன் சிஇஓவும் முன்னாள் தேசிய கபடி வீரருமான ஆர் டி பிரசாத் என்பவர் புகார் அளித்துள்ளார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் கே ரோஜா, முன்னாள் துணை முதல்வரும் வருவாய்த்துறை அமைச்சருமாக இருந்த தர்மமான கிருஷ்ணதாஸ் மற்றும் மேலும் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் விஜயவாடா நகர கமிஷனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆந்திர பிரதேஷ் சிஐடி கூடுதல் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கில் விரைவில் முன்னாள் அமைச்சர்கள் கிருஷ்ணதாஸ், ஆர் கே ரோஜா மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற பரபரப்பு ஆந்திராவில் காணப்படுகிறது. கடந்த ஆட்சியில் முதல்வர் சந்திரபாபு மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது விமர்சனம் செய்து வந்ததில் ஆர் கே ரோஜா முதலிடத்தில் இருந்தார். இதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு எதிராக எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. Sun News வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News உடன் இணைந்திருங்கள்.